வெல்கம் பேக் டு நியூ டோ வெல்த் கிரியேட்டர்ஸ். நம்ம இன்னைக்கு பார்க்க போற ப்ராப்பர்ட்டி வந்து பெசன் நகர்ல இருக்க ஒரு இண்டிவிஜுவல் ஹவுஸ் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இந்த ப்ராப்பர்ட்டி நீங்க அடையார் போஸ்ட் ஆஃபீஸ்ல இருந்து ஒரு 3.2 கிலோமீட்டர்ல இந்த ப்ராப்பர்ட்டி நீங்க ரீச் பண்ணிடலாம். நல்ல ஒரு போஷான ஏரியாவில் தான் இந்த ப்ராப்பர்ட்டி இருக்கு. ரோட் நல்லா உங்களுக்கு ஒரு 30 ஃபீட் ரோடு இருக்கு. நம்ம பார்க்க போற ப்ராப்பர்ட்டியோட ஸ்ட்ரீட் என்னன்னு பார்த்தீங்கன்னா யமுனா ஸ்ட்ரீட் இது. ஸோ நீங்கள் பை ரோட் பார்த்தாவே தெரியும் உங்களுக்கு எப்படி இருக்குன்ட்டு. அண்ட் நம்ம பார்க்க போகிற ப்ராப்பர்ட்டி வந்து ஒரு கார்னர் ஃப்ளாட் இது. நம்ம பார்க்க போகிற இண்டிபெண்டன்ட் வில்லா இது தான். இந்த வில்லாக்கு மொத்தம் 3 என்ட்ரன்ஸ் இருக்குது. இதுதான் ஃபர்ஸ்ட் என்ட்ரன்ஸ். இங்கே வந்து உங்களோட கார் பார்க்கிங் ஸ்லாட் இருக்குது. அண்ட் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து ஒரு ஆஃபீஸ் செட்டப்பில் இருக்குது. ஸோ கண்டிப்பாக இதை ஒரு ஆஃபீஸ் யூஸ்க்காக தான் வச்சுருப்பாங்க. இது வந்து இதில் ஒரு ரெஸ்ட் ரூம் ஒன்று இருக்குது. தென் பேக் சைடு ஒரு என்ட்ரன்ஸ் கூட இருக்குது இதில். இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து செகண்ட் என்ட்ரன்ஸ். இது உங்களுக்கு வந்து நார்த் ஈஸ்ட் ஃபேசிங்ல இருக்கு. நல்ல ஒரு தாராளமான ஒரு ஹாலாவே இருக்குது. தென் உள்ள என்டர் ஆகும் போதும் இதுவும் சின்ன ஒரு லிவிங் ரூம் மாதிரி இருக்கு. உங்களுக்கு அங்க ஷெல்ஃப்லாம் வச்சிருக்காங்க, நல்லா வுட் ஒர்க் பண்ணிருக்காங்க. அண்ட் ஸ்ட்ரெயிட்டா நம்ம கிச்சனுக்குள்ள போகலாம். கிச்சனில் கபோர்ட் ஒர்க்ஸ்லாம் நல்லா இருக்கு, எதுவும் அவ்வளோவா டேமேஜ் எதுவுமே கிடையாது. தென் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பெட்ரூம் ஒன்று இருக்கு. இதில் உங்களுக்கு அட்டாச் பாத்ரூமோட கொடுத்துருக்காங்க. தென் இங்கேருந்து நீங்கள் ஸ்டாக்கேஸ் மூலமாக மேலே இருக்கிற ஃப்ளோருக்கு போகலாம். மேலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு ரெஸ்ட் ரூம் இருக்கு அண்ட் ஒரு ரூம் இருக்கு. ஸோ ஏசி பாயிண்ட்லேருந்து எல்லாமே உங்களுக்கு பண்ணியிருக்காங்க. கபோர்ட் ஒர்க்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஒரு நல்ல ஃபினிஷிங் தான் இதில் இருக்கு. உங்களுக்கு வில்லா சுற்றியும் உங்களுக்கு காம்பவுண்ட் நல்லா போட்டிருக்காங்க. இதோட லேண்ட் ஏரியா பார்த்தீங்கன்னா 1593 ஸ்கொயர் ஃபீட்ல லேண்ட் ஏரியா இருக்கு. பில்டப் ஏரியா வந்து உங்களுக்கு 4000 ஸ்கொயர் ஃபீட்ல பில்டப் ஏரியா இருக்கு. இப்போ நம்ம உள்ள என்ட்ரான வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் ஃப்ளோர் இது. நம்ம இப்போ மேலே ஸ்டாக்கேஸ் வழியாக ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்லேயும் ஒரு ரூம்ஸ் இருந்துச்சு. இப்போ நம்ம ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டாக்கேஸ் வழியாக நம்ம வெளியே வந்தோடனே செகண்ட் ஃப்ளோரில் வந்தோடனே செகண்ட் ஃப்ளோரில் இது ஒரு ஹவுஸ் ஒன்று இருக்கு. இது வந்து உங்களுக்கு 2 BHK ஹவுஸ். கிச்சன்லேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பால்கனியும் இருக்கு. தென் காமன் ரெஸ்ட் ரூம் ஒன்று கொடுத்துருக்காங்க அவங்க. இதுதான் மாஸ்டர் பெட்ரூம். உங்களுக்கு எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா வுட் ஒர்க்ஸ் எல்லாம் சூப்பராக பண்ணியிருக்காங்க. மோஸ்ட் ப்ராபப்ளி எல்லாமே சூப்பராக இருக்கு. தென் இதில் உங்களுக்கு ஒரு அட்டாச் பாத்ரூமும் இருக்கு. இது வந்து செகண்டரி பெட்ரூம். இதில் வந்து உங்களுக்கு ஒரு பால்கனி இருக்கு, ரோட் ஃபேஸிங் பால்கனி இதில் இருக்கு. அகெயின் நம்ம பேக் டு ஹால் வரலாம். ஹால் நல்லா ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு ஹால்னே சொல்லலாம் இது. உங்களுக்கு ரெண்டு சைடும் விண்டோலாம் வச்சு நல்லா ஒரு வெளிச்சத்தோடு இருக்குது. தென் நம்ம அப்படியே அகெயின் கீழே வந்ததுக்கப்புறம் தேர்ட் என்ட்ரன்ஸில் ஒரு ஹவுஸ் ஒன்று நம்ம பார்க்க போகிறோம்.
இது வந்து ஸ்டேக்கேஸ் வழியாக வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் தான் இந்த ஹவுஸ் இருக்கு. நீங்கள் உள்ளே என்ட்ரு ஆகும் போதே பார்க்கலாம், நல்லா ஒரு லக்ஸூரியான ஒரு ஹவுஸ்னே சொல்லலாம். இது நல்லா பண்ணியிருக்காங்க. அண்ட் கிச்சன்லேயும் சரி, வுட் ஒர்க்ஸ் எல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்குது. அண்ட் இந்த கிச்சனில் கூட உங்களுக்கு ஒரு பால்கனி இருக்குது. இந்த இண்டிபெண்டன்ட் வில்லாவோட ப்ரைஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா 2.55 crore வருது. இதை நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்கு தாராளமாக வாங்கலாம், பிகாஸ் இன்கம்மே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1 lakh வருது. தென் நம்மளுக்கு ஆப்போசிட்லேயே பார்த்தீங்கன்னா மாஸ்டர் பெட்ரூம் இருக்குது. எல்லாமே உங்களுக்கு நல்ல ஒரு வுட் ஒர்க்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த வில்லா வாங்கினதுக்கு அப்புறம் உங்களுக்கு இன்டீரியர் ஒர்க்ஸ் உங்களுக்கு அவ்வளோவா இருக்காது, ஏன்னா மோஸ்ட் ப்ராபபிளி எல்லா ஒர்க்ஸும் நல்லா பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம கிளீன் பண்ணுற மாதிரி இருக்கும், பெயிண்டிங் கண்டிப்பாக நம்மளுக்கு பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இங்கே இருக்க பால்கனியும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரோட் ஃபேஸிங்கில் தான் இருக்கு. இந்த வில்லாவில் மந்த்லி ரெண்டல் இன்கம் பார்த்தீங்கன்னா 1 lakh வந்து உங்களுக்கு வருது. தென் நீங்கள் உங்களுக்கு ஒரு பூஜா ஸ்டாண்ட் தனியாக பண்ணியிருக்காங்க. இது வந்து செகண்டரி பெட்ரூம். இதில் உங்களுக்கு அட்டாச் பாத்ரூமோடு இருக்கு. கபோர்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு தனியாக நல்லா பண்ணியிருக்காங்க. இந்த ப்ராப்பர்ட்டி வந்து உங்களுக்கு G+2 கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. டோட்டலாக இது வந்து உங்களுக்கு ஒரு 6 BHK ஹவுஸாக இருக்குது. கன்ஸ்ட்ரக்ஷன் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க. பில்டிங்கில் எந்த லீக்கேஜும் உங்களுக்கு கிடையாது, ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆல்ரெடி நான் சொன்னது போல் உங்களுக்கு ரோடு வேஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 35 feet ரோடு, 40 feet ரோடு தான் உங்களுக்கு இதில் மொத்தமாகவே இருக்குது. ஸோ ரோடு வேஸ்லாம் நீங்கள் ஈஸியாக இந்த ப்ராப்பர்ட்டி நீங்கள் ரீச் பண்ணிடலாம். நீங்கள் டோட்டலாகவே ரோடு வேஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்லா உங்களுக்கு போச்சான ஏரியா தான் இது. ரொம்ப இன்டீரியரும் கிடையாது, ரொம்ப மெயினில் தான் இந்த ப்ராப்பர்ட்டியே இருக்குது. அடையார் மெயின் ஜங்ஷன்லேருந்து பார்த்தீங்கன்னா 1.5 kilometer இந்த ப்ராப்பர்ட்டி நீங்கள் ரீச் பண்ணிவிடுங்க. அண்ட் ஆல்சோ 1.3 kilometer நீங்கள் பெசன் நகர் பீச்சை ஈஸியாக ரீச் பண்ணிடலாம். இந்த வில்லாவை நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்கு ஆர் எல்ஸ் பர்சனல் யூஸ்க்கு தாராளமாக வாங்கலாம், பிகாஸ் நல்ல ஒரு வர்த்தான ப்ராப்பர்ட்டி தான் இது. ஸோ இந்த ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோவில் பார்ப்ப போகிற நம்பருக்கு கால் பண்ணி ஃபர்தர் டீட்டெயில்ஸ் கேதர் பண்ணிக்கோங்க. அண்ட் நீங்கள் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.